இன்னைக்கு சௌந்தர்ய லஹரி ஸ்லோகம். இதுல 14th ஸ்லோகம். இது வந்து அம்பாளினுடைய இருப்பிடத்தினுடைய வர்ணனை. அதுல இப்ப ஸ்லோகத்தை ஃபர்ஸ்ட் படிப்போம். சிதௌஷத் பஞ்சாஷ விஷமதிக பஞ்சாஷ துதகே குதாஷே த்வாஷஷ்டிஹி சதுரதிக பஞ்சாஷ அனிலே விவி விஷட் த்ரிம்சத் மனசிஜ சதுஷஷ்டிர் இதியே மயூகாக தேஷாம் அப்யுபரி தப் அப்யுபரி தவ பதாம்புஜயுகம். இது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ட்டு கேட்டா, மயூகாக அப்படின்ட்டு சொன்னோம்னா கிரணங்கள், ஜுவாலை, அந்த ரேஸ் இருக்கு இல்லையா, அது அந்த ஜுவாலை. அது வந்து கிதௌ, கிதௌன்னு சொன்னா பிருத்திவி, பிருத்திவினா மண்ணு பூமி, அதுதான் அந்த பிருத்திவி தத்துவம். இது நம்ம இந்த உடம்புல இந்த குண்டலினி யோகத்தை பத்தினதான ஒரு ஸ்லோகம் இது. இதுல வந்து முதல்ல கீழே இருக்கிறது வந்துட்டு பூமி மண்ணு, அந்த பிருத்திவி தத்துவம் அப்படிங்கறத மூலாதார சக்கரமா சொல்லி இருக்கிறது. இதுக்கு ஃபர்ஸ்ட் வேர்ட் பை வேர்ட் நம்ம அர்த்தம் பாத்துருவோம். பஞ்சாஷத் அப்படின்னா 56, 56. உதகே, உதகம் அப்படின்னு சொன்னா ஜலம், உதக மண்டலம் அப்படின்னா ஜலமயமா இருக்கு. அததான் வந்து இங்கிலீஷ்கார ஓட்டகமாய்ந்து சொல்லி அதை ஊட்டின்னு இப்ப மாத்திட்டான். உதகம் அப்படின்னு சொன்னா ஜலம், ஜல தத்துவம். ஜல தத்துவம் வந்துட்டு மணிப்பூரக சக்கரத்துல இருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கடுத்து விஷம் அதிக பஞ்சாஷத், 52. விஷம் அதிகம் பஞ்சாஷத் அப்படின்னு சொன்னா 50, 50 பிளஸ் 2, 52. குதாஷே அக்னி தத்துவம், குதா அப்படின்னா அக்னி, அது வந்துட்டு அக்னி தத்துவம். அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா சுவாதிஷ்டான சக்கரத்துல இருக்கு. துவாஷ்டி, ஷஷ்டி அப்படின்னா 60, துவாஷ்டின்னா 62, 62 கோணங்கள் அங்க இருக்கு. அனிலே, அனிலஹா அப்படின்னு சொன்னா வாயு, வாயு தத்துவம், அது வந்துட்டு அநாகத சக்கரத்துல இருக்கான். அதுக்கப்புறம் சதுரதிக பஞ்சாஷத், சதுர் அப்படின்னா 4, அதிக பஞ்சாஷத் அதிகம் அப்படின்னா அதிகமா இருக்கிறது. எதுக்கு அதிகமா இருக்கு, 50 பஞ்சாஷத், 50க்கு அதிகமா 4, 54, 54 கோணங்கள் இருக்கு. எங்க இருக்கு, திவி, திவின்னு சொன்னா ஆகாசம், ஆகாச தத்துவம், அது வந்துட்டு விசுத்தி சக்கரத்துல இருக்கான் அது. அதுக்கப்புறம் ஆகாச தத்துவத்துல அது இருக்கு, விசுத்தி சக்கரம், விசுத்தி விசுத்திங்கிறதுதான் ஆகாசத்துல இருக்கிறது. அதுக்கு அடுத்தது 72 கோணங்கள், மனசி, மனசு மனோ தத்துவம், மனோ தத்துவம்ங்கிறது தான் அது வந்துட்டு ஆஜ்ஞா சக்கரம், அது மேல இருக்கிறது. சதுஷஷ்டி, சதுஷஷ்டினா 64, 64 கோணங்கள் ஆஜ்ஞா சக்கரத்துல இருக்கு. இதி, இந்த மாதிரி சாஸ்திர பிரசித்தமான இதெல்லாம் இதுல அந்த சக்கரத்துல குண்டலினி யோகத்துல இருக்கு. தேஷாம் அப்பேற்பட்ட அந்த கிரணங்கள்லாம், கிரணங்களுடைய உபரி அபி, உபரி அபி, உபரி அப்படின்னா மேலானதாக உள்ளது. உபரி அபி சஹஸ்ரதள கமலம் அப்படின்ட்டு அந்த நம்ம ஆஜ்ஞா சக்கரம் மேல இருக்கு இல்லையா, தலைக்கு மேல இருக்கு, உச்சந்தலையில இருக்கிறதா சொல்றது, அந்த இடத்துல வந்துட்டு சகசிரார விந்தம் அப்படின்னு 1000 இதழ்களை கொண்ட தாமரை ரூபத்துல அதை சொல்றது, அதுதான் சாஸ்திரம் அப்படி சொல்றது. அந்த இதுல நடுவுல இருக்கிற சந்திரபிம்ப ரூபமான அந்த இடத்துல அம்பாளினுடைய பாதம் இருக்கான், பாதகமலங்கள் இருக்கான் அந்த இடத்துல. நம்ம சந்திரமண்டல மத்தியக்கா அப்படின்னு லலிதா சகஸ்ர நாமத்துல கூட நம்ம சொல்லியிருக்கோம், அது ஞாபகம் வருது இல்லையா, அந்த இதைத்தான் இந்த இதுல சொல்லியிருக்கிறது. சாதாரணமா இந்த ஸ்ரீவித்யா தந்திரத்துல வந்துட்டு சொல்லியிருக்கிறது எப்படின்னா, இந்த சமயாச்சாரம் கௌலாச்சாரம்னு ரெண்டு வகையான ஆச்சாரங்கள் இருக்கு. இந்த இதுல வந்துட்டு அது நம்ம ரொம்ப அதுக்குள்ள போக வேண்டாம், கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு நம்மளுடைய லெவலுக்கு தகுந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். இந்த ஸ்லோகத்துல வந்துட்டு மனுஷனுடைய சரீரத்துல மூலாதார சக்கரம், மூலாதாரம் சுவாதிஷ்டானம், மணிபூரகம்,
அனாகதம், விசுத்தி, ஆஜ்யா அப்படின்னு ஆறு சக்கரங்கள் இருக்கு. இந்த குண்டலினி யோகம் பண்றவா இதுல அந்த குண்டலினி யோகத்தை பத்தி இது பண்றச்ச இந்த விதமான ஆறு சக்கரங்கள் இருக்கு. அதுல இந்த ஆறு விதமான சக்கர ஸ்வரூபத்துலதான் அந்த இதுதான் வந்துட்டு ஸ்ரீசக்கரம்ங்கிறது. இந்த ஸ்ரீசக்கர ரூபமான இந்த ஆறு சக்கரங்களையும் மூணு கண்டமா பிரிச்சிருக்கா. ஒரு ஒரு கண்டத்துக்கும் ரெண்டு ரெண்டு இதுவா பிரிச்சிருக்கிறது. ஆறு இருக்கு, ஆறை வந்துட்டு மூணா பிரிச்சிருக்கா. இது மூலாதாரமும் சுவாதிஷ்டானமும் சேர்ந்து ஒரு கண்டம், அதுக்கப்புறம் மணிப்பூரகமும் அநாகதமும் சேர்ந்து ஒரு கண்டம், விசுத்தி ஆஜ்யா சக்கரம் அது ரெண்டும் சேர்ந்து ஒரு கண்டம். இந்த மாதிரி முதல் கண்டத்தினுடைய மேல் பாகத்துல அக்னி, அது வந்துட்டு அக்னிஸ்தானம். அதுக்கு அடுத்தது அது அந்த அக்னிஸ்தானத்தை தான் ருத்ர கிரந்தி அப்படின்ட்டு சொல்றது. நம்ம இதுல லலிதா சஹஸ்ரநாமத்துல பின்னாடி படிப்போம், ருத்ர கிரந்தி விவேதினி அப்படின்ட்டு வரும் அது. அதுக்கு அடுத்தது ரெண்டாவது கண்டத்துல மேல் பாகம் சூரியனுடைய ஸ்தானம் அது. அதுக்கு பேரு விஷ்ணு கிரந்தின்ட்டு பேரு. விஷ்ணு கிரந்திங்கிறது அதுவும் லலிதா சஹஸ்ரநாமத்துல வரும். எதுக்காக இது இன்னொரு விஷயம், இந்த சூரியனை வந்துட்டு விஷ்ணுனுடைய இதுவா சொல்லியிருக்கிறது வந்து இந்த சந்தியாவந்தன மந்திரத்துல ஒரு இது வரும். சங்க சக்கர கதா பாணி ஸ்ரீமத் துவாரகா நிலையச்சுதா கோவிந்தோ புண்டரீகாட்சோ ரக்ஷமாம் சரணாகதம் அப்படின்ட்டு வரும். அவர் வந்துட்டு இருக்கிறத சங்க சக்கர கதா பாணி அவர் எப்படி இருக்கார் நடுவுல அப்படின்ட்டு சொன்னா, சூரியன் சூரியனுக்கு தான் சாதாரணமா இது சந்தியாவந்தனம் அப்படிங்கிற காயத்ரி ஜபம் அப்படிங்கறது. அந்த இதுல வந்துட்டு சூரியனை சவித்ரு மண்டல மத்தியவர்த்தி அப்படின்ட்டு அவருக்கு பேரு. சூரிய மண்டலத்துல மத்தியில இருக்காராம் விஷ்ணு. அப்பேற்பட்ட அந்த சூரிய மண்டலத்தினுடைய இதத்தான் வந்துட்டு விஷ்ணு கிரந்தி அப்படின்ட்டு சொல்றது. இதுக்கு அது ஏதாவது அண்டத்துல உண்டது உள்ளது அவ்வளவு பிண்டத்துல இருக்கு அப்படின்ட்டு நம்ம தமிழ் இதெல்லாம் சித்தர்கள்லாம் சொல்லியிருக்கா. இந்த உலகத்துல இந்த பிரபஞ்சமே இந்த பிரபஞ்சத்தையே வந்துட்டு நம்மளுடைய உடம்பு, இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் நம்ம உடம்பும் அமைஞ்சிருக்கு அப்படின்ட்டு சொல்றா. அந்த இதுலதான் வந்து சூரிய மண்டலம் அப்படிங்கிறது விஷ்ணு கிரந்தி அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறது. மூணாவது கண்டம் அதுல வந்துட்டு மேல் பாகம் சந்திரனுடைய ஸ்தானம், அதுக்கு பிரம்ம கிரந்தின்ட்டு பேரு. அது பிரம்ம கிரந்தி இதுலயும் இன்னொன்னு ஒண்ணேனு பாக்கணும். பிரம்ம கிரந்தி சந்திரனுக்கு இடா சொல்லியிருக்கா, சந்திரனை மேல தலையில வச்சிருக்கா. என்ன காரணம் தெரியுமா? இன்னொரு ஒரு விஷயம் அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், சந்திரனுக்கும் நம்மளுடைய மூளையினுடைய செயல்பாடுகளுக்கும் ரொம்ப ஒரு சம்பந்தம் ஜாஸ்தி. இங்கிலீஷ்லயே கூட சாதாரணமா இந்த மூளை பிசைகினவாளை வந்துட்டு லூனாட்டிக்னு சொல்லுவா. லூனா லூனார் அப்படின்ட்டு சொன்னா சந்திரனுடைய இது, சந்திர கிரகணம் அப்படிங்கறத லூனார் எக்ளிப்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த லூனா லூனாட்டிக் அப்படின்ட்டு சொன்னா மூளை பிசைகினவோன்ட்டு அர்த்தம். அந்த சந்திரனுடைய கலைகளுக்கும் நம்மளுடைய மூளை நம்மளுடைய மூளையினுடைய செயல்பாடுகளுக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கு. அந்த அந்த ஒரு இதை வச்சுட்டு இங்க பார்த்தோம்னாக்க நம்மளுடைய மூளை இந்த மேல் தலையில உச்சந்தலையில அந்த இடத்துல வந்துட்டு சந்திர மண்டலம் இருக்கு அப்படின்ட்டு இது பண்ணியிருக்கா. அதுக்கு வந்துட்டு பிரம்ம கிரந்தி அப்படின்ட்டு பேரு. அதையே தான் வந்துட்டு சந்திர மண்டலம் அப்படின்ட்டு சேர்த்து சொல்லியிருக்க. சந்திரனுடைய கலைகளை மூணாவது கண்டத்துல கொண்டு வந்திருக்கா. இந்த மூலாதாரம் அப்படிங்கிற இந்த சக்கரத்துல பிருத்திவி தத்துவம் அது வந்து பூமி அது சொல்லியிருக்க. இதெல்லாம் இந்த மாதிரி 52 ஸ்ரீ சக்கரத்தினுடைய கோணங்களை பத்தி இப்ப சொல்ல போறா. இந்த அக்னியினுடைய ஸ்தானம், இந்த அக்னியினுடைய ஸ்தானத்துல 56 விதமான கிரணங்கள் ஜுவாலைகள் இருக்கு. மணிப்பூரகத்துல வந்து நான் ரொம்ப இதுவா இருக்கு கஷ்டமா இருக்கு கேட்டுக்கிறதுக்கு உங்களுக்கு. மணிப்பூரக சக்கரத்துல வந்துட்டு ஜலதத்துவம் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கு. அதுல வந்துட்டு 56 விதமா இருக்கு. 52 + 56 அதை வந்துட்டு கூட்டிட்டோம்னா 108 ஆச்சு. அதுக்கு அடுத்தது எடுத்துட்டோம்னாக்க நம்ம சுவாதிஷ்டானம் அக்னி தத்துவம், அதுல ஜோதிர்மயமான மகாலிங்கம் இருக்கு. அந்த மணிப்பூரகம் அநாகதம் சூரிய கண்டம் இது எல்லாம் சேர்ந்துண்டு மொத்தம் அதுக்கு அடுத்த இதுல தலையில 62 கிரணங்கள் இருக்கான் இதுல. இந்த மாதிரி அந்த ஸ்ரீசக்கர ஸ்வரூபத்தை இதுல வர்ணிச்சிருக்கிறது இந்த ஸ்லோகத்துல. இதான் வந்துட்டு இந்த காலஸ்வரூபம் அப்படின்ட்டு சொல்ற இந்த ஸ்லோகத்துல அம்பாள் வந்துட்டு காலஸ்வரூபமா இருக்காளாம்.
சிதௌஷத் பஞ்சாசத் விசமதிக பஞ்சாசத் உதகே. ஒரு வருஷத்துல எடுத்துட்டோம்னா ஆறு ரிதுக்கள் இருக்கு, ஆறு சீசன் இருக்கு, மொத்தம் 360 நாள் இருக்கு இந்த இதுல, இந்த சீசனை எடுத்துட்டோம்னாக்க. இந்த 360 நாளும் கூட குண்டலினி சக்தியினுடைய ஜோதிஷ்ல இருந்து தான் அதுல இருந்து வெளிப்படுற அந்த கிரணங்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த ஆறு சக்கரம் இதேதான் வந்துட்டு இந்த ஆறு சக்கரங்கள்ல ஒவ்வொன்னுலயும் ஒவ்வொரு ரிதுவா சொல்லியிருக்கு. அந்தந்த கிரண அந்தந்த ரிதுவுக்கும் எத்தனை நாளோ அத்தனை ஜுவாலைகள், அத்தனை கிரணங்கள் ரேஸ் அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு. சிதௌஷத் பஞ்சாசத் அப்படின்னா பிருத்திவி தத்துவத்துல மூலாதாரத்துல 56 கிரணங்கள், அதாவது இந்த 56 நாள் கொண்ட வசந்த ரிதுவா அம்பாள் இருக்கா அப்படின்ட்டு இந்த சொல்லியிருக்கு. இதே மாதிரியே ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒவ்வொரு கணக்கு இதுல இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கிறது. இப்படி தன்னை ஒவ்வொரு ரிதுவாவும் காலத்துக்குள்ள குறுக்கின்னு இருக்கும் பொழுது அம்பாள் அந்த கால சுரூபமா இருக்காளாம். ஆனா வாஸ்தவத்துல அவளுக்கு வந்துட்டு காலத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவோவோ, அந்த காலாதீத நிலையில ஆறு சக்கரத்துக்கும் மேல சஹஸ்திரதள பத்மம் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அந்த சஹஸ்திரதள பத்மத்துலதான் அவளுடைய சரணாரவிந்தங்கள், அவளுடைய பாதங்கள் அங்கதான் இருக்கு, குரு பாதமா இருக்கும் அந்த இடத்துல. இந்த குண்டலினி சக்தி அப்படிங்கறத வந்துட்டு பாம்புக்கு ஈடா சொல்லுவா, அது வந்து இந்த சஹஸ்திரதளம் அப்படின்னு சஹஸ்திரதள பத்மம் அப்படின்னு தாமரையா சொல்லியிருக்கிறது, 1000 இதழ்களை கொண்ட தாமரையா சொல்லியிருக்கு. இன்னும் சில பாடபேதங்கள்ல எடுத்துருந்தோம்னா 1000 தலைகள் கொண்ட நாகம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறது. அது என்னத்துனால பாம்புக்கு ஈரா அதை சொல்லியிருக்கா அப்படின்ட்டு கேட்டா, பாம்பா அதையே வர்ணிச்சிருக்கா அப்படின்ட்டு கேட்டா, இந்த பாம்புங்கிறது வந்து படம் எடுக்கிறது இல்லையா, அது படம் எடுக்கும் பொழுது அப்படியே மேல தலையை நீட்டிண்டே போய் கடைசியில அந்த வால் நுனியால நிக்கக்கூடிய சக்தி படைச்சதான் பாம்பு. அது அவ்வளோ ஹைட்டுக்கு அது வந்துட்டு தலையை தூக்குமா, அது அப்படி வந்துட்டு அது நிக்குமா, அந்த மாதிரி இந்த குண்டலினி சக்தி அப்படிங்கிறது கீழேந்து மேல எழும்பி போய் அப்படி போய் நிக்கிறதுனால அது வந்துட்டு பாம்பு கையிடா அதை சொல்லியிருக்கா. அது இத மயூகா தேஷாம் அப்யுபரி தவ பதாம்புஜயுகம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கா. மயூகம் அப்படின்னு சொன்னா கிரணங்கள், அதுதான் சொன்னேன், கிரண வடிவமான ஜுவாலை வடிவமான வடிவமா கிரண வடிவா இருக்கிற அந்த நாள். இந்த மாதிரி இருக்கிற 360 மேல தேஷாம் அபி உபரி 365 நாட்கள், 360 மேல அப்படின்ட்டு சொல்லியிருக்கு. அதுக்கு மேல அதாவது சகஸ்தார பத்மத்துல தவ பதாம்புஜ யுகம், அந்த 1000 தாமரை 1000 இதழ்களை கொண்ட அந்த தாமரை மலர்களுக்கு நடுவுல தவ பதாம்புஜ யுகம், உன்னுடைய ரெண்டு பாதங்கள் தாமரை உன்னுடைய பாதங்கள் இணையடிகள் அந்த இடத்துல இருக்கு அப்படின்ட்டு சொல்றா. இந்த ஸ்லோகத்தை சொல்றது மூலமா அந்த சொல்ற அந்த பக்தன் வந்து சிறந்த வாக்கன்மைய பெற அவனுக்கு கிடைக்கிறது அப்படின்ட்டு அனுகிரகிக்கப்படுறான் அப்படிங்கிறது ஐதீகம் இதுல. அது கூட வந்து அவனுக்கு அந்த தரித்திரங்கள்லாம் போயிடுறதான் இந்த ஸ்லோகத்தை சொல்றதுனால. இப்ப நம்ம இந்த ஸ்லோகத்தை சொல்லுவோம்.